ஹலோ காய்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் விட தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூடூத்தையும் ஒரு மைக்கையும் பண்ண போகிறோம். அந்த மைக் எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சேனலுக்கு, நம்ம தமிழ் கேமிங் சேனலுக்கு வந்து ப்ளூடூத்தும், அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு வந்து மைக்கும் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நம்ம மைக்கு. இப்போ நம்ம வந்து பிரிச்சோம்னா பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஒரு அட்டையில் வந்து சுருட்டி ஒரு சின்ன ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வேறு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஜிப்லாக் கவரில் சின்ன மைக் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த மைக்கில் வந்து நான் எப்படி வந்து இந்த மைக் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நார்மல் கேமராவில் இந்த மைக் வந்து யூஸ் ஆகாது. ஓப்பன் கேமரா அப்படின்ற ஒரு ஆப் வந்து வேணும். அந்த ஓப்பன் கேமரா ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் இப்போ வரும் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேமரா அப்படின்ற ஆப்புக்குள்ளே போயிட்டிங்கன்னா, இது மாதிரி வந்து ஒரு கேமரா வந்து ரிவ்யூ காமிக்கும். மேலே வந்து செட்டிங்ஸ் இருக்கும். இங்கே எதுவும் பண்ண வந்து அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உள்ளே போவோம். கீழே வந்து ஃபோட்டோ செட்டிங்ஸ், வீடியோ செட்டிங்ஸ், வீடியோ செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் வந்து தூக்குனிங்கன்னா மூணாவது ஆப்ஷனில் ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்றது வந்து ஆஃபில் இருக்கும். ஓகேங்களா, ரெக்கார்ட் ஆடியோ ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் ஆடியோ இது பார்த்தீங்களா, அதாவது ரெக்கார்ட் ஆடியோன்ட்ருக்கும். அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து கீழே அதுக்கு ரெக்கார்ட் ஆடியோ கீழே இருந்தது பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக்குன்ற செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக வெளியே வந்துட்டால் போதும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, மைக் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெக்கார்டிங் வந்து எப்படி கேட்குது அப்படின்றது வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மைக் வந்து நம்ம சேனலுக்கோசரம் ரொம்ப நாளாக வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பண்ணி எவ்வளோ நாளாக ஆச்சு. இப்போ லாக்டவுன் டைம்லாம் ரொம்ப ஸ்லோவாக வந்திருக்கு. இன்னொன்று என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக இருந்ததுன்னா ஃப்ரீ ஃபயர் சேனல் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணுவோம். இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப நாளாக நான் எதுக்கு வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போடல அப்படின்றது வந்து காரணம் வந்து இதுதான், மைக் ப்ராப்ளம். மைக் ப்ராப்ளம் வந்து சவுண்ட் ப்ராப்ளம். சவுண்டு மெயினாக என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது உள்ள பார்த்தீங்களா, இப்போ நான் வாய்ஸ் வந்து இப்போ ஒழுங்காக கேட்குதில்ல, ஆனால் அப்போ வந்து வாய்ஸ் ஒழுங்காக கேட்கல சரிங்களா. பார்த்தீங்களா, இது அந்த ப்ளூடூத். இப்போ வந்து இதை எடுத்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். டேப் பிரிச்சுருவோம் வந்து இந்த மாதிரி ஒரு அவங்களோட அமேசானோட ஒயிட் கலர் கவரில் போட்டு நம்மளுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பிரித்தாச்சு. ப்ளூடூத் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூடூத்தோட கேபிள், சின்ன பின்டாக இது. இது வந்து ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ நம்ம அப்படியே வந்து ஹெட்ஃபோன் எடுப்போம் வெளியே. ஆனால் இது பாருங்கள், இதுதான் வந்து நம்ம ஹெட்ஃபோனு பாருங்கள். இப்போ இது எதுக்காக வந்து இந்த கீழே இது கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா, இது வந்து எடுத்து இங்கே லாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், லாக் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிக்ஸு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து இங்கே லாக் பண்ணி வச்சிடலாம் ஹெட்செட்டை. இது மாதிரி இந்த இடத்துல வந்து லாக் பண்ணி வச்சிடலாம். இந்த ஹெட்செட்டை இங்கே லாக் பண்ணலாம் பாருங்கள். அப்படியே எடுத்து இதை இந்த இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே இங்கே வச்சிடணும். இங்கே வச்சா லாக் ஆகிடுது. ஐ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன் மேக்னெட்டு. இந்த பக்கம் ஒர்க் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் மேக்னெட்டு. ஓகே, இந்த பக்கம் மேக்னெட் கிராஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே வச்சாலே எகிரி வெளியே அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மைக் வந்து கைட்டலாமா வேணாமா, சரி அப்படியே போடுவோம். இதோட ஆன் ஆஃப் சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் வந்து இங்கே வந்து சார்ஜ் போடுற பின் இருக்குது சைடில். அப்புறம் வந்து இது ஏதோ பட்டன் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் போடும்போது மட்டும் லைட் எரியும்னு நினைக்கிறேன், இல்லை நான் பார்த்த வீடியோவில். இது வந்து சவுண்ட் ஆன் ஆஃப் பட்டனு. சி, சவுண்ட் வந்து அதிகப்படுத்த கம்மிப்படுத்த பட்டனு. இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு, அதாவது இந்த ப்ளூடூத் ஆன் பண்ணுறது. இது வந்து பாட்டு மாற்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணால் வந்து என்ன இருக்குது, லாங் வைப்ரேஷன் வந்து இந்த இடத்துல ப்ளூ கலர் லைட் எரியுது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து மாட்டுவோம். ரொம்ப வேர்த்து ஊற்றுது. இப்போ அப்படியே வந்து மாட்டிடுவோம். ஒன்று நம்ம வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே பாஸ், வந்து நான் வந்து பாட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது எதில் கேட்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ மைக்கில் கேட்குதா, ஏன்னா வந்து
ப்ளூடூத்தில் கேட்குறதா தெரியல. ஏன்னா வந்து அவன் வீடியோ ஆன் பண்ணதுக்கப்புறம் ப்ளூடூத்துலாம் சவுண்ட் வருது. எனக்கு தெரிஞ்சு ப்ளூடூத் தான் ஆன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளூடூத்தில் சவுண்டுக்கு எப்படி வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம கால் பேசினா தான் தெரியும். ப்ளூடூத்தில் இதுக்கு முன்னாடி எங்கள் சிஸ்டர் வச்சுருந்தாங்க இது ப்ளூடூத்து, அதில் நல்லா தான் கேட்டுச்சு. ஸோ அதுக்கு தான் இதை வந்து ஆர்டர் பண்ணோம். நம்ம இது இந்த இந்த ப்ளூடூத் எதுக்காக அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் சேனலுக்கோசரம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் சேனல் வரோம் பார்த்தீங்களா, தமிழசி கேமிங் சேனல் விளாட்றோம் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து இந்த இந்த இதுவும் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளூடூத்தை. ஓகே, இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப நேரம் ஆனில் இருக்கும், இன்னும் சார்ஜ் கூட போடல வந்ததுலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக்சிங் வீடியோ. இப்போ என்ன சேர்த்து இதே வீடியோவில் போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்கோட சவுண்ட் எப்படி இருக்குது, எப்படி முன்னே விட கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னே எப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படி பண்ணேன், எடிட் பண்ணும்போது நான் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தேன், அது வாய்ஸ் கூட ஹெட்ஃபோனில் தான் கொடுத்துருந்தேன், கொஞ்சம் மாதிரி கரகரன்னு இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பை.